السلام عليكم ورحمة الله تعالى وبركاته புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய செய்திகளாகவும் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வோம் என்ற பாடத்தின் மூலமாகவும் தெரிந்து கொண்டே வருகின்றோம். இடையிலே ஒரு வேலை பழுவின் காரணத்தினால் ஒரு தினம் வீடியோவை பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதையும் வருத்தத்தோடு தெரிவித்து கொண்டு அல்லாஹ் சொல்லும் விஷயங்களையும் கேட்கும் விஷயங்களையும் இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆக்களோடு ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. தாரிக் இப்னு ஷிஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிரி அபு உபைதா ரதியல்லாஹு தாலானு அவர்கள் உமர் ரதியல்லாஹு தாலானு இந்த மூவரும் சேர்ந்து வாகனத்திலே சிரியா நாட்டிற்கு செல்லுகின்றார்கள். சிரியா நாட்டிற்கு செல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த நாட்டு மக்களை ஜனாதிபதி சந்திப்பதற்காக செல்லுகின்றார்கள். ஜனாதிபதி தான் ஹலரத் உமர் ரதியல்லாஹு தாலானு. அவர்கள் சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் சிரியா நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய மக்களெல்லாம் வரவேற்பதற்கு ஜனாதிபதி வருகின்றார்கள். அதுவும் நம்மளுடைய பகுதிக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய அவர்களை நாம் நல்ல வரவேற்பை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மக்களெல்லாம் ஊரினுடைய அந்த நுழைவு வாயிலே ஒன்று கூடி இருக்கின்றார்கள். மக்களெல்லாம் வரவேற்பை கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஊரினுடைய எல்கை வருவதற்கு சற்று முன்பாக ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தாங்கள் சென்ற அந்த ஒட்டகையை நிறுத்துகின்றார்கள். அதிலிருந்து கீழே இறங்குகின்றார்கள். இறங்கிய அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிற்றை தன்னுடைய கரத்திலே பிடித்தவர்களாக ஒட்டகத்தின் மேற்பரப்பிலே தாரிக் இப்னு ஷிஹாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்க ஜனாதிபதி கீழே இறங்கி ஒட்டகையினுடைய கயிற்றை பிடித்தவாறு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலே அமர்ந்திருக்கும் இருவருக்கும் சற்று கலக்கம் ஏற்படுகின்றது, சற்று வருத்தம் ஏற்படுகின்றது. ஜனாதிபதி கீழே இறங்கி ஒட்டகையினுடைய கயிற்றை பிடிக்க நாம் ஒட்டகத்தின் மேலே அமர்ந்து செல்வதா என்பதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹலரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கீழே குனிகின்றார்கள். தன்னுடைய காலிலே அணிந்திருந்த அந்த சப்பலை கலற்றி அந்த செருப்பை கலற்றி தன்னுடைய தோல் புஜத்திலே வைத்துக் கொள்கின்றார்கள். தோல் புஜத்திலே இரண்டு புறத்திலேயும் வைத்து கொண்டு ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஊருடைய எல்லையை தொடுகின்றார்கள். தொடக்கூடிய அந்த நேரத்தில் ஒட்டகையின் மேலே அமர்ந்திருந்த அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது சற்று வருத்தம் அளிக்கின்றது. ஜனாதிபதி இவ்வளவு அசிங்கமான காரியத்தை செய்கின்றார்களே, தன்னுடைய மேனியிலே அதுவும் குறிப்பாக தோல்புஜத்திலே காலிலே அணிந்திருக்கக்கூடிய சப்பலை செருப்பை அணிந்து அதை மேலே தூக்கி வைப்பது அநாகரிகமான செயல் அல்லவா என்பதாக ஒரு மாதிரியான எண்ணத்தை கொள்கின்றார்கள். அதை சொல்லியும் விடுகின்றார்கள். ஜனாதிபதி அவர்களே, தாங்கள் செய்யும் இந்த செயல் எனக்கு விருப்பத்தை தரவில்லை, வெறுப்பை தருகின்றது. அப்படியானால் அந்த நாட்டினுடைய மக்கள், சிரியா நாட்டினுடைய மக்கள் உங்களை பார்க்கும் நேரத்தில் எப்படி வெறுப்பை பெறுவார்கள்? உங்களுடைய மரியாதையை அது குறைத்து விடாதா என்பதாக கேட்கும் நேரத்திலே ஹலரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு மரியாதை என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட குர்ஆனை பின்பற்றுவது, அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று வாழ்வது, குர்ஆன் பிரகாரம் வாழ்வதுதான் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தருமே தவிர இந்த குர்ஆனையும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த ஷரியாத்தையும் விட்டுவிட்டு பிற காரணங்களை வைத்து காரியங்களை வைத்து அதன் மூலமாக கண்ணியத்தை தேடுவது இருக்கின்றது.
அது கண்ணியத்தை பெற்றுத்தராது, மாறாக அவனுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கு அதுவே காரணமாக அமையும். எனவே இந்த செருப்பை என்னுடைய தோல்புஜத்திலே வைப்பதன் மூலமாக எனக்கு சிறுமை ஏற்பட்டு விடாது. அல்லாஹ்வினுடைய ஷரியாத்தை விட்டுவிடும் நேரத்தில் தான் எனக்கு வாழ்க்கையில் சிறுமை ஏற்படும். மற்ற பொருட்கள் மூலமாக கண்ணியம் கிடைக்கும் என்பதாக நினைப்பதோ, கண்ணிய குறைவு ஏற்படும் என்பதாக நினைப்பதோ அது தவறு என்பதாக சுட்டி காண்பித்து அந்த ஊரினுடைய எழுகையை அடைகின்றார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பணிவை வெளிப்படுத்துகின்றார்கள். சாதாரணமாக ஒரு எஜமானனாகிய ஜனாதிபதியாகிய இந்த மனிதர் ஒரு சாதாரணமான மனிதர்தான். செருப்பை தோல்பஜத்திலே சுமந்திருக்கின்றார். மேலே இருவர் அமர்ந்திருக்க அந்த ஒட்டகையின் கயிற்றை பிடித்து சாதாரணமாக வரக்கூடிய மனிதர்தான் ஜனாதிபதி என்பதாக தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலையை நாம் இந்த வரலாற்றிலே தெரிய முடிகின்றது. எனவே வாழும் வாழ்க்கையில் அந்த மேன்மக்கள் எந்த தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பது ஷரியாத்தை பின்பற்றுவது என்பதாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அந்த ஷரியாத்தினுடைய விஷயங்களை நாமும் பின்பற்றி வாழ்ந்து அதன் மூலமாக இம்மை மறுமையினுடைய உயர்வை நிறைவாக பெறக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.